இடத்துல ரைடு விட்டாதீங்க, யாரெல்லாம் பயப்படுவாங்க? 180 வீட்டில் ரைடு விட்டானா யாரையும் அரெஸ்ட் பண்ணால் கூட யாரும் பயப்பட மாட்டாங்க. ஜேடிவி ஆரம்பிக்கிறப்ப ஓபிஎஸ் விபிஎஸ்ல என்ன பதவியில் இருந்தாங்க, இதெல்லாம் கண்டு பயந்தோம்னா நம்ம இந்த நாட்டிலே வாழ முடியாது. அதெல்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலே பார்த்தவங்க. இதெல்லாம் என்ன இங்கே பண்ணிட முடியும்? ரைடு கழுத்தை கொண்டு தூக்கில் மாட்டுற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இல்லை. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கேஸெல்லாம் பார்த்து திகார் வரைக்கும் இப்போ இங்கே தமிழ்நாடு சிலைகளை பார்த்துக்கிட்டீங்கன்னா திகார் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா 20 வருஷம் பிடிச்சி போட்டாலும் 70 வயசில் கூட எனக்கு இப்போ 45-54 வயசு 75 வயசு கேளுங்க, வெளியில் வந்து கூட யார் இதுக்கு காரணமாவோ அந்த கட்சியை இங்கே தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம். இப்பொழுது ஜெயா டிவியில் உங்களுடைய பேட்டியோ இல்லை தலைவர்களுடைய பேட்டியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை தடை செய்திருக்காங்க. வெறும் காட்சிகளை மட்டும்தான் ஒளிபரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்போ எப்போ சொல்லியிருக்காங்க? இப்போ சொல்லியிருக்காங்க, தடை போட்டிருக்காங்க உங்களுடைய பேட்டியை கூட. அது எப்படி அதிகம் அது மாதிரிலாம் தடை போட முடியுமா? அவங்க அது மாதிரி தடை போடுறதுக்கு அதிகாரம் இருக்கா? அவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறேன். அப்படின்னா நான் கோர்ட்டில் லாயர்கிட்ட பேசி கோர்ட்டில் என்னென்ன அது எந்த துறையோ அது மாதிரிலாம் நான் ஆக்ஷன் எடுக்க தான் செய்வேன். எனக்கு தெரியலையே. என்ன போ சொல்றாங்க? ஹலோ, என்னங்க? நான் தினகரன் பேசுறேன், சொல்லுங்க. ஹலோ, எப்படி பண்ண முடியாது? அதெல்லாம் போடணும். ஏன் ஏன் புதிய தலைமுறை டிவியில் வந்து அவங்க இவர் ஓனர் பச்சைமுத்து வீட்டில் ரைடு நடக்கிறப்ப ரைடுன்னு போட்டாங்களே, அது என்ன இருக்கு? அதெல்லாம் போடலாமா? அதெல்லாம் அதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் லாயரெலாம் அனுப்பி வைக்கிறேன். நான் இப்போ நீ கேளுங்க, புதிய தலைமுறை டிவியில் அவங்க ஓனர் பச்சைமுத்து வீட்டில் ரைடு நடந்தப்போ அதெல்லாம் போட்டாங்களா ரைடு? அது மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டில் ரைடு நடக்குதுன்னு தானே போடுறீங்க, அதில் என்ன தப்பு இருக்கு? அது என்ன, யார் பேட்டியை போடக்கூடாது? யா இவங்க யார்? அதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே தானே இருக்கணுங்க. அப்புறம் நான் இப்போ யார் யார் ஆஃபீஸ்ன்னு பாருங்கள். நம்ம கோர்ட்டில் எழுதிடுவோம், எல்லாரையும் பார்த்துக்கலாம். பேரை நோட் பண்ணுங்கள். கையெழுத்து போடுவாங்களே, எல்லாம் பார்த்துக்கலாம். மன்னார்குடியில் அது எங்கள் அப்பாவுடைய வீடு. எங்கள் அப்பா அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அங்கே போய் என்னத்த சோதனை பண்ணுறாங்கன்னு தெரில. இவங்க 180 பிளேஸு அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் ஃபார்ம் ஹவுஸு, நான் எப்போயாவது போனால் தான் தங்குவேன். அங்கே ஒரு கேர்டேக்கர் ஃபேமிலி, அவங்க அங்கே இருந்துக்கிட்டு பசுமாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு எங்கள் வீடை பார்த்துட்ருக்காங்க. படிப்பறி உள்ளவங்க அவங்கள போய் எழுப்பி அங்கே போயிருக்காங்க. அங்கே முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிற ஏதோ டிசிக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு அழைச்சி போட்டோம். அதனால் நான் அதுக்கெல்லாம் பயப்படுவேன். நான் வரேன். ஓபிஎஸ் யூபிஎஸ்ல என்ன சார் தெரியும், 88ல வந்து ஜெயா டிவி ஆரம்பிக்கிறப்ப ஓபிஎஸ் யூபிஎஸ்ல என்ன பதவியில் இருந்தாங்க? அது ஓபிஎஸ் அப்போ வந்து ஜானகேணியில் இருந்தவர். இபிஎஸ் அங்கே ஊரில் ஒன்றிய செயலாளர் இருந்திருப்பார், கரெக்டாக. அது வந்து நாங்கள் அதில் நமதிஎம்ஜிஆரில் அம்மா சின்னம்மா டிடிவி தினகரன் திவாகரன் டைரக்டராக இருந்து பார்ட்னர் இருந்து ஆரம்பிச்சிருக்கப்பே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஜெயா டிவிக்கும் கட்சிக்கு அது சம்மந்தம் இல்லை. அம்மாவுடைய விருப்பத்திற்காக அம்மாவுடைய ஆசையோடு ஆரம்பிக்கப்பட்டது. அது வந்து அதிமுகவுக்கு மௌத்தார்கனாக இருக்குது. இப்பயும் அஇஅதிமுக அம்மா அன்னைக்கு மௌத்தார்கனாக இருக்குது. இதில் இவங்க வந்து என்ன பண்ணுறது? அப்படி பார்த்தா ஏபிஎஸ் ஓபிஎஸ் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அடுத்தது தான் இருக்க தான் வரணும். யார் யார் அவங்க பிராமியெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க? இவங்க 150 வீட்டில் 1500 இடத்துல ரைடு பண்ணணுமே. இன்னொன்று சொல்கிறேன், டிமானிட்டேஷன் இஸ் ஏ ஃபெயிலியர். ஏற்கனவே நம்ம வந்து பொருளாதார மந்த நிலையினால் நம்ம எந்த தொழிலுமே நசுங்கி போயிருக்கு. இப்போ இது வந்து இன்னும் அதை வந்து மக்களையும் வணிகர்களையும் பாதிச்சிருக்குது. உண்மை தானே? அதனால தானே கருப்பு தினம் கொண்டாடுறாங்க. அது உண்மையை உண்மைன்னு சொன்னால் அதுக்காக பயப்பட முடியுமா? அதுமாதிரி சிஎஸ்டி சாதாரண மக்களை பாதிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். வேற என்ன சொன்னோம் நம்ம? உண்மையை தானே சொன்னோம். அதனால இதில் இது வருமான வரித்துறை யார் சொண்டுவா? நம்ம பழனிசாமியை விட முடியும்? மத்திய அரசாங்கம் தான்
அவங்க இது அன்புநாதன் டைரியில் உள்ளதில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரில. பல சேகர் ரெட்டி இதில் டைரியில் உள்ளவங்களெல்லாம் இது எங்களை மிரட்டி பார்க்குறாங்க. எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கட்சிக்கா பெங்களூர் போகிறதுக்கு எனக்கு என்ன பிஸ்னஸ் லீக்காக இருக்குது. பெங்களூர் பாவம் அவராங்க மாநில செயலாளர் அவர் வீட்டில் ரைடு விட்டுருக்காங்கங்கிறாங்க. தஞ்சாவூரில் இது மாதிரி தான் நம்ம கட்சிக்காரர்கள் வீட்டிலலாம் ரைடுங்கிறாங்க. இது என்ன, இது யார் கொடுத்த தவறான தகவல் பட வருமான வரித்துறை வருதுன்னு தெரியல. இதில் உறவினர்கள் நிறைய பேர் தொழிலில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரைடு போயிருக்காங்க. இதில் யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நான் வந்து இங்கே 30 வயசுலேயே 1 வருஷம் நான் எங்கள் சித்தி எல்லாம் ஜெயிலில், என் தம்பி எல்லாம் ஜெயிலில் இருந்தவங்க. அதாவது அப்போயே நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு அம்மா மேலே எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்பயே என் மேலே காபி போசை ஆர்டர் போடுறப்ப பிப்ரவரி 7, 1996 அப்போ வந்த ஸ்பெஷல் டைரக்டர் காலா என்னை வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க, அம்மா தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து இடாவலை கேளுங்க. இதெல்லாம் பார்த்தவன் எத்தனை வருஷம் பிடிச்சி போட முடியும், தூக்கு தண்டனை போட முடியாது இவங்களால். 20 வருஷம் பிடிச்சி போட்டாலும் 70 வயசில் கூட எனக்கு இப்போ 45, 54 வயசு 75 வயசு கேளுங்க. வெளியில் வந்து கூட யார் இதுக்கு காரணமாவோ அந்த கட்சியை இங்கே தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம். புரியுதா? இதில் மத்திய அரசாங்கம் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இவங்க இப்போ என்னுடைய பாவம் என்னுடைய செக்ரட்டரி ஜனா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா? அவன் ஜனா வந்து 13 வருஷம் எங்கள் ஜெயா டிவியில் என் ஒய்ஃபுக்கு பியாவாக இருந்தேன், உங்களுக்குலாம் தெரியும். அவன்கிட்ட என்ன கொடுத்து வைக்க போகிறான் பாவம்? அவன் வந்து ஏதோ ஒரு வீட்டில் கேக்கே நேரில் இருக்கான், அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெயா டிவி ஆரம்பித்த பிறகு என்ன இருக்குது அதில், என்ன அதில் வந்து இப்போ ஜெயா டிவி நிறுவனத்தை வந்து இப்போ வந்து இப்படி தாக்க காரணம் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிச்சாமி இவங்கெல்லாம் ஜெயா டிவியை எங்களை மிரட்டி பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஆட்சி கவர்ற நிலைக்கு வந்துட்டு இதை பாதுகாக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் செய்துன்னாங்க. அது உறுதியம் மாற அளவுக்கு எங்கள் ஒரு இன்னமும் ஒரு பெரிய 180 இடத்துல ரைடு விட்டாதுக்காரெல்லாம் பயப்படுவாங்க. 180 வீட்டில் ரைடு விட்டானா யாரையும் அரெஸ்ட் பண்ணால் கூட யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாத்தையும் துணிச்சலாக சந்திக்கக்கூடிய வீரமிக்க மண்ணிலே பிறந்தவர்கள் நாங்கள், வீரமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள். இதெல்லாம் அம்மாவே அன்றைக்கி பாதுகாத்து இவர்கள் என்கிட்டருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வந்தவங்க. இது இன்னும் நேற்று எதிர்ப்பு இல்லை. 33 வருடங்களாக நாங்கள் சந்தித்து வருகின்ற சோதனைகள், இதுக்கெல்லாம் நாம் பயப்பட மாட்டோம். எதுக்கு வேணாலும் எதுக்கலாம். நான் வந்து எங்க இதுக்கு அதுக்குன்னு முடிச்சு போடுறேன். நான் ஒரு தரம் தாழ்ந்து நான் யாரையும் சொல்ல விரும்பலை. இந்த சோதனை இது ஏதோ திட்டமிட்டு செய்யப்படுகிறது. இது மத்திய அரசாங்கத்தோட எத்தனையோ கேஸ் இருக்குது. இன்னும் சேகர் ரெட்டி இதில் டைரியில் வந்து அதில் எடப்பாடியோடைய சொந்தக்கார் ராமலிங்கத்தை கைது பண்ணியிருக்காங்க. பையனோட அதில் அடுத்த கட்டம் அவரே என்கிட்ட சொன்னார் நான் கைதாகிடுவேன்னு. இப்போ அதில் காப்பாற்றுற முயற்சியாக கூட இருக்கலாம். எப்படியாவது எங்களை அடக்கி ஒழிச்சு பண்ணோம். இதில் ரெட்டை இலையை வந்து நேரத்தெலாம் பாருங்களேன், எங்கள் லாயர் வந்து எங்களுக்கு கிடைக்கிற அவங்க வந்து எங்களுக்கு தான் ரெட்டை இலையை உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் அதிமுகன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் நீங்கள் ரெட்டை இலையை மீட் எடுப்போனாங்க. இன்னும் கோர்ட் இருக்குது, இது இருக்குது. இன்னொன்று, எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நபரும் யாரையும் அழிச்சிட்டு தங்கள் கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் தலையிலே மண்ணெண்ணி போட்டுக்கிறாங்க, கொல்லிக்கட்டையால் தன்னை சொறிகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தினகரன் வீட்டில் ரைடு, நானே டிவியில் பார்த்தேன். என்ன ரைடு, யாரோ ஒரு ஆஃபீஸர் வந்தாங்கன்னாங்க, நான் குளிச்சிட்டு இருந்தேன், போயிட்டா இருந்தாங்க. கீழே வந்து பார்த்தா பூஜி வந்தால் போலீஸ் நீங்க, போலீஸ் சொன்ன எதுக்கு பண்ணிக்கிறேனே ஒன்று உட்காரு, இல்லை வெளில போயிருங்க, அவங்க வந்தது வாங்க, நீங்கள் அவங்களுக்கு தானே ப்ரொடெக்ஷன், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா இல்லை நான் போலீஸ் நான் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவேன்னு சொன்னேன். அதான் சொன்னேன். லீகலாக நான் வந்து என் வீட்டில் இப்போ எதுக்கு போலீஸ் நிற்கிது, இப்போ என்ன எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நின்னாங்க, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இருந்தப்போ கூட நான் வந்து உங்களை சந்திக்கக்கூடாது, ஏதோ ஒரு அதிகாரி சொல்லிட்டு போயிருக்கலான்னு நான் கொஞ்சம் மதிச்சிருந்தேன். இப்போ போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். எந்த சோதனையும் இது வரைக்கும் நடைபெறல. ஒரே ஒரு அதிகாரி வந்து போயிருக்காரு பாண்டிச்சேரியில், என் ஃபார்ம் ஹவுஸில் 8 மணி 7 மணிக்கு போயிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸில் என்ன தான் வச்சுருப்பாங்க, அங்கே உரம் மூட்டையும் அது அங்கே நான் வந்து ஆர்கானிக் இது பண்ணுறேன், சாண உரம் தான் இருக்குவாங்க, வேறு ஒன்றும் இருக்காதுங்க. என்னன்னா அது வந்து ஒரு லோன்லி பிளேஸில் இருக்கிற இடம், ஏதாவது இவங்க பிளான் பண்ணி வச்சு எடுத்தாங்க. நாங்கள் வீடு ஃபுல்லாக கேமரா இருக்குது, அங்கே வக்கீல் அங்கே உள்ள நண்பர்கள் கட்சிக்காரர் அங்கே போயிட்டாங்க. அது ஒண்டி தானே தவிர மற்றபடி எங்களுக்கு இவங்களாம் ஏதாவது வச்சு எடுத்தால் உண்டு. எத்தனை வீட்டில் எடுத்தாங்கன்னா ஜெயா டிவி இது மாதிரிலாம் ரைடு விட்டு என்ன பண்ண போகிறாங்க? அது அம்மாவுடைய ஆசையோட, புரியுதா, அம்மாவுடைய வேண்டுகோளால் நாங்கள் ஆரம்பித்த டிவி, அதில் என்ன பெரிய இதாகிட போதாங்க, புரியுதா? இப்படி தான் ஜேஜே டிவியை முடக்கினாங்க. ஜேஜே டிவி அதுக்கப்புறம் ஜெயா டிவி வந்துச்சு.
இதெல்லாம் வந்து ஜெயா டிவியில இது வந்து கேளுங்க, மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கத்தில் உள்ளவங்க தங்களை காப்பாற்றியா சொல்லி எந்த ரைடு விட்டா சரி, அமலாக்கத்துறை சிபிஐ எதுல கைது பண்ணா யாரு பயப்படுவா? இதுக்கெல்லாம் என்ன என்ன பண்ண முடியும் நம்மள? இவங்க உங்களுக்கு தெரியும் இந்த ஏஜென்சிலாம் போலீஸு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எதை வேணாலும் யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வேலைக்கு பார்க்குறவங்க கூட அடித்து ஒரு கேஸில் எழுதி வாங்குவாங்க. அதுமாதிரி ஏதாவது நான் தான் சொல்கிறேன், ஏதாவது வச்சு எடுத்தாலும் நாங்கள் பிடிச்சிருவோம். இந்த கேஸ் போடட்டும், என்ன வருமானத்துறை வந்து ரைடு பண்ணட்டும், எது வேணாலும் ரைடு பண்ணட்டும். Pardon me? Today's ride is showing that only. தொழில்லாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். டிமானிட்டேஷன் வந்து இவங்க ஏதோ கருப்பு பணத்தெல்லாம் வெளியே கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சா யாரு கருப்பு போன வழியா இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இது வந்து இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை போய் எப்படி மறைக்க முடியும்? இது வந்து எதாவது உண்மையை சொல்லி தானே ஆகணும். அது வந்து அதுக்காகலாம் வந்து ரைடு விட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியாது. கேளுங்க, இதெல்லாம் கண்டு பயந்தோம்னா நம்ம இந்த நாட்டிலே வாழ முடியாது. இதெல்லாம் வந்து என்ன இருக்கிறது, ஒரு உயிர் அது ஒரு முறை தான் போகும். அதெல்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே பார்த்தோம். இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும்? ஒரு 25 வருஷம் உள்ளார பிடிச்சி போடுவாங்களா? போடட்டும், வெளில வந்து அப்பயே உள்ள அப்பயும் நாங்கள் இந்த கட்சியை நடத்துவோம். வந்து உடனே 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. யாரு கேளுங்க, இப்போ பொதுச்செயலாளர் வெளியில் இல்லை கட்சி நடக்கலையா? அதே மாதிரி தினகரன் வெளியில் இல்லைன்னா கட்சி நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கடைக்கோடி தொண்டன் கூட இந்த கட்சி தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? இப்போ எடப்பாடி எங்கள் கட்சியோட தொண்டனுங்கிற முறையில் தான் நாங்கள் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும், எங்கள் சொந்தக்காரன் ஆக்கலை. அவர் எதிரியாகிட்டு தூக்கி போடுறோம், ஆட்சி அகற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதான மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் இந்த ரைடு உண்மையாகவே மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருந்தால் தயவு செய்து அவர்கள் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. இது ஐடி சிபிஐ இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க. 100 முறை உங்களை நீங்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் பண்ண போகிறீங்க. எங்களை அழிக்கிறதுனால நீங்கள் வளர்ந்துடலாம்னு பகல் கனவு கால. வருமான வரித்துறை சோதனை என்பது எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நடைபெறாது. இப்போ இந்த விவகாரத்தில் முகாந்திரம் என்ன இருக்குது? பொறுத்திகள் தினகரன் தொழிலே இல்லை. நான் வந்து என்னுடைய பென்ஷனில் தான் இருக்கேன், எம்பி பென்ஷனில். இப்போ வந்து என்னட்ட என் வீட்டுக்கு ரைடு வராங்கன்னா என் ஒய்ஃபு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, வரட்டும் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். என்ன இங்கே பண்ணிட முடியும்? ரைடு கழுத்தை கொண்டு தூக்கில் மாட்டுற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இல்லை. வேணுங்கன்னு கொலை கேஸில் சேர்த்தா கூட அதை நாங்கள் அதில் வந்து பண்ண முடியாது. டிடிவி தினகரன் ஏற்கனவே என்னுடைய அசஸ்மெண்ட் பிளாக் அசஸ்மெண்ட்டில் இருக்குது 96லேருந்து. என்ன இதெல்லாம் அவங்கள்ட்ட வருஷம் வருஷம் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் வரிவாய்ப்புனா வரட்டும், 180 இடத்துல ஒரே நேரத்தில் வரிவாய்ப்பில் பண்ணாங்கன்னா இது என்ன? யாரோ ஒருத்தர் வந்தார், வந்துட்டு போயிருக்காரு, என்னன்னு தெரியல. இது என்ன ரைடு வீட்டில் இருக்கலாம் எடுத்து உங்களை நான் கொடுத்து அனுப்பிட மாட்டேனா? இது வந்து எதனால் சிக்க வைக்கிறதுக்கு முயற்சிகிறாங்க, அது நல்லா தெரியுது. அது பார்த்துக்கோ. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கேஸெல்லாம் பார்த்து திகார் வரைக்கும் இப்போ இங்கே தமிழ்நாடு சிலைகளை பார்த்துக்கிட்டீங்கன்னா திகார் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா இது எல்லாம் இதெல்லாம் பண்ண மக்களுக்கு உண்மை புரியும். மீண்டும் மத்திய அரசு கண்டிப்பா எல்லா கட்சிகளும் நடத்துகிறாங்க. மழை நேரம், நாங்கள் ஒன்றும் அந்த நேரத்தை வரைக்கும் பிளான் பண்ணல. அடுத்த கட்ட பார்ப்போம். மத்திய அரசு வருமான வரித்துறையை கைப்பாவையாக செயல்படுத்த சார், வருமான வரித்துறை இந்த துறைகள் எல்லாம் மத்திய அரசோட கையில் இருக்கிற துறை. அதில் வந்து அது அவங்க போனாங்கன்னா அங்கே போக சொல்கிறாங்கன்னா போவாங்க. இதை தன்னிச்சையாக செயல்படுதுன்னு சொல்லி நம்மளே நம்மளை ஏமாற்றிக்க வேணாம். ஏன்னா இப்போ காவல்துறை இருக்குன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எங்கே இருக்கோ அங்கே அனுப்பி வைப்பாங்க. எத்தனை பேர் மேலே பொய் கேஸ் போகிறாங்க. நேற்று கூட அந்த கார்ட்டூனிஸ்ட் பாலாவை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் போட்ட கார்ட்டூன் வந்து நேட்டிவாக இருந்தால் அவர் மேலே டிஃபமேஷன் சூட்டு போடலாம். இது சும்மா என் மேலே தேச விரோத விளக்கு பதிவு பண்ணலையா? இதெல்லாம் காவல்துறையை கையில் வச்சுருக்கவங்க, அரசாங்க ஏஜென்சியை கையில் வச்சுருக்கவங்க இதெல்லாம் பண்ணுறது தான். பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, பண்ணுறாங்க.